Hi friends, welcome to Cognitive Edge Points YouTube channel. நம்ம இந்த வீடியோ சீரிஸ்ல 2017 வருஷம் நடந்த பாலிடெக்னிக் TRB கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பேப்பர்ல வந்த questions and answers யூனிட் வைஸ் வித் எக்ஸ்பிளனேஷன்ஸோட பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம யூனிட் 3 டைட்டில் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிஸ்ட்ரி ஆஃப் நான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சிலபஸ் ஃபார் த பாலிடெக்னிக் டிஆர்பி யூனிட் 3 வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி, நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியோட பேசிக் டெஃபினேஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், அப்புறம் ரேடியேஷன் கெமிஸ்ட்ரியோடைய கவுண்டர், ரேடியேஷன்ஸை செக் பண்ணுறது, ஜி வேல்யூ, ஹைட்ரேட்டட் எலக்ட்ரான்லாம் நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பெரிய ஹாஃப், கெமிஸ்ட்ரி ஆஃப் நான் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், எல்லா ஆக்சைட்ஸ், ஹேலைட்ஸ் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ், அதனுடைய சிந்தசிஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் போரேன்ஸ், கார்பரேன்ஸ், வேட்ஸ் ரூல், அப்புறம் போரசின், பாஸ்பசின், சல்ஃபர் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ், இது மாதிரியான நிறைய காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஐசோபாலி ஹெட்ரோபாலி ஆசிட்ஸ் அண்ட் சால்ட்ஸ், இவ்வளவும் இந்த யூனிட்ல இருக்கு. கொஞ்சம் பெரிய யூனிட் தான், பட் எல்லா யூனிட்லையும் கேட்குற மாதிரி இந்த யூனிட்லையும் 12 to 13 க்வெஷ்சன்ஸ் கேட்குறாங்க. இப்போ இங்கே போன பாலிடெக்னிக் டிஆர்பி 12 க்வெஷ்சன் கேட்டிருக்காங்க, நம்ம அந்த க்வெஷ்சன்ஸ் இப்போ வரிசையாக 1 by 1 பார்க்கலாம். முதல் கேள்வி, எக்ஸாம்பிள் ஃபார் செக்யூலர் ஈக்விலிபிரியம். இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்ட்ரான்சியம், இக்கம்ஸ் இட்ரியம், அது அப்படியே டீகம்போசிஷன் சீரீஸ், அண்ட் தோரியம், ப்ரோட்டாக்டினியம், பேரியம், லாந்தனம், ரேடான் அண்ட் பொலோனியம், ஒவ்வொன்றதுடைய லைஃப் டைமையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் நம்ம வந்து எது செக்குலர் ஈக்லிபிரியம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஈக்லிபிரியம் அப்படின்னா நார்மலாக படிக்கிற ஈக்லிபிரியத்துக்கும் ரேடியோ ஆக்டிவ் ஈக்லிபிரியத்துக்கும் ஒரு சிம்பிள் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அங்கே ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் ரியாக்ஷன்ஸை பேஸ் பண்ணி கெமிக்கல் ஈக்லிபிரியத்தில் படிப்போம். ரேடியோ ஆக்டிவ் ஈக்லிபிரியம்ன்றது ஒன்றும் இல்லை, a constant ratio of the parent and daughter amounts both decreasing with time at a constant rate equal to that of the parent. அதாவது ஒரு பேரண்ட் டீகம்போஸ் ஆகி டாக்டர் கொடுக்குது, டாக்டரும் டீகம்போஸ் ஆகிட்டே இருக்கு, ரெண்டுத்துடைய லைஃப் டைமும் அதிக வித்தியாசம் இருக்கும்போது, T1 T2 ரெண்டும் அதிக வித்தியாசம் இருக்கும்போது பேரண்ட் அண்ட் டாக்டரோட ரேஷியோ கான்ஸ்டண்டாக டைம் டு டைம் இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ மெயின்டைன் ஆகிறது தான் ஈக்லிபிரியம்னு இங்கே சொல்கிறோம். ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம் இருக்கு, ஒன்று செக்யூலர் ஈக்லிபிரியம், இன்னொன்று டிரான்சியன்ட் ஈக்லிபிரியம். ரெண்டுத்துலேயுமே என்னவா இருக்கும், T1 வில் பி கிரேட்டர் தன் T2, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். இப்போ செக்யூலர் ஈக்லிபிரியம்னா T1 அதாவது லைஃப் டைம் ஆஃப் த பேரண்ட் வந்து என்னவா இருக்குன்னா, இட் இஸ் வெல் பியாண்ட் த அப்சர்வேஷன் இப்பாச். அப்சர்வேஷன் இப்பாச்னா நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்டல் லைஃப் டைம்குள்ளே அதை ஸ்டடி பண்ண முடியணுமா, முடிஞ்சால் அது அப்சர்வேஷன் இப்பாச்சுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நார்மலி இது 1 to 10 இயர்ஸ்னு சொல்லுவோம். இப்போ 10 இயர்ஸுக்கு மேலே போனால் அது செக்யூலர் ஈக்லிபிரியம். டிரான்சியன்ட் ஈக்லிபிரியம் அப்சர்வேஷன் ஈபாச் உள்ள அல்லது ஈக்குவலாக இருந்தா, எக்ஸ்பெரிமெண்டோட லைஃப் டைமுக்குள்ள இருந்தா, தட் இஸ் டிரான்சியன்ட் ஈக்லிபிரியம். அப்போ இந்த மூணுத்துலேயுமே நம்ம செக் பண்ணும்போது ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஸ்ட்ரான்சியம் 28 வருஷம் இருக்கு, தட் இஸ் மோர் தென் 10 இயர்ஸ். இப்போ அந்த மாதிரி T1 கிரேட்டர் தென் அப்சர்வேஷன் ஈபாச்சாக இருந்தால் அது செக்குலர் ஈக்லிபிரியம். மற்ற மூணும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸ் தென் அ மந்த் அட்லீஸ்ட். இப்போ தோரியம் மட்டும்தான் 24 இருக்கு, அடுத்து 12 டேஸ், 3 டேஸ். இப்போ இது எல்லாமே என்னது, BCD எல்லாமே டிரான்சியன்ட் ஈக்லிபிரியம், ஏ மட்டும்தான் செக்குலர் ஈக்லிபிரியம். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த க்வெஸ்சன், த ஆனோட் அண்ட் கேத்தோட் யூஸ்ட் இன் லிக்விட் GM கவுண்டர், அதாவது கைகர் முல்லர் கவுண்டர் தான் சொல்கிறாங்க, ரெஸ்பெக்டிவ்லி ஆர். ஒரு மெமரி பேஸ்டு க்வெஸ்சன், கைகர் முல்லர் கவுண்டரோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த கேசஸில் வந்து ஆனோடாக செயல்படுறது வந்து டங்ஸ்டன் வயர் ஸ்ட்ரெச்ட் இன்சைட் த டியூப் ஃபீல்டு வித் ஆர்கன் பிளஸ் ஹாலஜன், அண்ட் ஆனோட் கேத்தோடாக செயல்படுறது இன்னர் சில்வர்டு வால், அந்த கிளாஸ் வாலை சில்வர் பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஆனோட கேத்தோடாக செயல்படும். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பி இன் திஸ் கேஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃப்ரிக் சொல்யூஷன் இஸ் அப்டைன்டு பை டிசால்விங். ஃப்ரிக் சொல்யூஷன்றது ஃப்ரிக் டோசிமெட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய சொல்யூஷன், இதுவும் சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தடை டைரெக்டாக அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து இதுக்கு ஏ, 0.4 கிராம் ஆஃப் FAS மோர் சால்ட்டு பிளஸ் 0.06 கிராம் ஆஃப் NaCl இன் 22 ml ஆஃப் 95 to 98% சல்ஃபியூரிக் ஆசிட் மேட், அந்த எல்லா சொல்யூஷனையும் 1 லிட்டருக்கு நம்ம ஏரோட ப்ரெசன்ஸில் மேக்கப் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் ஃப்ரிக் சொல்யூஷன். கரெக்ட் ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் இஸ் ராங்லி மேட்ச்டு. இப்போ ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸை அதனுடைய அப்ளிகேஷன்ஸ்க்கு மேட்ச் பண்ணி ஒரு காலத்தில் அதனுடைய அப்ளிகேஷனையும் இன்னொரு காலத்தில் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸையும் கொடுத்துருவாங்க, எது கரெக்ட் இன்கரெக்ட் மேட்ச்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தோம்னாவே நமக்கு தெரிஞ்சிருக்கும், டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் RBC-யை ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன ஐசோடோப் யூஸ் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க, குரோமியம் 51 கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ராங். நம்ம அங்கே யூஸ் பண்ணுறது
அயன், அப்டேக் ஆஃப் பாஸ்பரஸ் பை பிளான்ஸ் P2, அது கரெக்ட். வால்யூம் ஆஃப் வாட்டர் இன் த பாடி வந்து யூட்டீரியம் ஆர் ட்ரிட்டியம் ஐசோடோப்ஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். அண்ட் மிக்சர் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நைட்ரஜன் 15. ஸோ BCD ஆர் கரெக்ட். ராங்லி மேட்ச்டு வந்து ஏ, கரெக்ட் ஆன்சர் ஏ. ஸோ குரோமியம் 51ன்றது தவறான ஆன்சர். குவெஸ்டனுக்கான ஆன்சர் வந்து ஏ. நெக்ஸ்ட் குவெஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ ஒரு சைடில் ரியாக்ஷன்ஸையும் அதனுடைய எக்ஸாம்பிள். அப்போ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்தா ஈஸியாக இந்த குவெஸ்டனை ஆன்சர் பண்ண முடியும். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது ஆப்பன்ஹைமர் ஃபிலிப்ஸ். ஸோ பிக்கப் ரியாக்ஷன்ஸுடைய ஒரு டைப் தான் ஆப்பன்ஹைமர் ஃபிலிப்ஸ். ஸோ அதுக்கான ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது ப்ரோமின் டியூட்டீரியத்தோட ப்ரொஜெக்டைலாக இருக்கும்போது எஜெக்டைலாக ப்ரோட்டான் வெளியில் போயிட்டு ப்ரோமின் 82 கிடைக்கிறது தான் ஆப்பன்ஹைமர் ஃபிலிப்ஸ். ரேடியேட்டிவ் கேப்சர்ன்றது ஒரு பார்ட்டிகல் உள்ளே போயிட்டு ரேடியேஷன் வெளியில் வர்றது. ஸோ P31 ஃபோர்த் ஆப்ஷனாக கொடுத்துருக்கிறது. ஸ்பாலேஷன்றது ஒரு ஹெவி நியூக்ளியஸோட மேலே பம்பார்ட் பண்ணும்போது நிறைய நியூக்ளியஸ் உடஞ்சி தூள் தூளாக வெளியில் போகும்போது நிறைய பார்ட்டிகல்ஸ் வெளியில் வந்து அதுதான் ஸ்பாலேஷன் சொல்கிறோம். ஸோ தட் இஸ் கிவன் அஸ் 1. இப்போ ஏவுக்கு வந்து 3, பிக்கு 4, சிக்கு 1 அப்படின்றக்கிற ஆப்ஷன் ஏ. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் ஏற்கனவே சொல்லலாம், மேட்ச் த ஃபாலோயிங் வந்தால் ரொம்ப ஈஸி ஆன்சர் பண்ணுறது. உங்களுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் நல்லா ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அடிக்கடி இப்படி தான் க்வெஸ்சனே கேட்குறாங்க. இப்போ ஸ்பாலேஷன்றது அதிக பார்ட்டிகல்ஸ் வெளியில் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோட்டான், 3 நியூட்ரான், 9 ஆல்ஃபா, 12, 13 பார்ட்டிகல்ஸ் வெளியில் வந்திருக்கு. அந்த மாதிரி அத்தனை பார்ட்டிகல்ஸ் வெளியில் வந்து அது ஸ்பாலேஷன் ரியாக்ஷன். ஸோ இதை ஒன்று மேட்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு பெரும்பாலான ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் இதையும் நீங்கள் இன்னும் ஒன்றையும் மேட்ச் பண்ணணும். கேப்சர் ரியாக்ஷன்ஸில் பார்ட்டிகல் உள்ள போயிட்டு வெளியில் எந்த பார்ட்டிகளும் வரலனா அது கேப்சர் ரியாக்ஷன். ஸோ அதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெளிவாக கரெக்டாக கிடச்சிடும். ஸோ முக்கியமானதை படித்தோம்னா ஈஸியாக மேட்ச் பண்ணிட முடியும். இதுக்கான ஆன்சர் கரெக்டே. நெக்ஸ்ட் குவெஸ்டின், இது ஒரு ப்ராப்ளம் கிராஸ் செக்ஷனை பேஸ் பண்ணி. ஆன் இராடியேஷன் ஆஃப் எ தின் கோல்டு ஃபாயில் பை ஸ்லோ நியூட்ரான்ஸ், அதனுடைய வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க 10^18 பெர் மீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட் ஃபார் 24 hours. அப்படி இராடியேட் பண்ணும்போது 0.0852% of it is transmuted into AU198 of period 2.7 days. The cross section for the reaction is, அப்போ இங்க நடக்கிறது என்ன, நியூட்ரான் கேப்சர் நடக்குது, AU197 198 மாறுது, ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குது 24 hours இராடியேட் பண்ணும்போது 0.852% கன்வெர்ட் ஆயிருக்கு. இப்போ கிராஸ் செக்ஷன் கால்குலேட், இப்போ கிராஸ் செக்ஷன்றது ஒரு யூனிட் டைம்ல நம்ம கிவன் யூனிட் ஃப்ளக்ஸ் ரேடியேஷன்ல எவ்வளோ ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிருக்குன்றது தான். ஸோ இதுக்கான ரிலேஷன்ஷிப்பு கிராஸ் செக்ஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை N0 இன்ட்டு NV ஃப்ளக்ஸு, அல்லது ரேட் ஈக்குவல் டு கிராஸ் செக்ஷன் இன்ட்டு N0 டிவைடட் இன்ட்டு NV தான் இதுக்கான ரிலேஷன்ஷிப். ஸோ கிராஸ் செக்ஷன் ஈக்குவல் டு ரேட் டிவைடட் பை N0 இன்ட்டு NV. ரேட் கண்டுபிடிக்கணும்னா ரேட் கான்ஸ்டன்ட் இன்ட்டு கான்சன்ட்ரேஷன். இங்கே இந்த கேஸில் நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம், மேலேயும் கீழே இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் கேன்சல் ஆனால் ரேட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை NV நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கான ஃபார்முலா 2.303, இது நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், 2.303 டிவைடட் பை டி இன்ட் லாக் N0/N. 2.303 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள், டைம் 24 hours கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்டில் கன்வெர்ட் பண்ணோம்னா 60 minutes 60 seconds. ஸோ 24 × 60 × 60 லாக் 100 இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி வந்து 100 மைனஸ் எவ்வளோ கன்வெர்ட் ஆயிருக்கோ அதை எடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது 9.86 × 10⁻⁹ பெர் செகண்ட். இதை கொண்டு போய் மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்ம கிடைக்கிறது 98.6 × 10⁻⁸ மீட்டர், விச் இஸ் நத்திங் பட் 10⁻⁸ன்றது மைனஸ் வந்துருக்கணும், 10⁻²⁸ மீட்டர் ஸ்கொயர்ன்றது 1 bond ஈக்குவல். ஸோ 98.6 bond தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர் அடுத்த க்வெஸ்சன். இதுக்கு இது வரைக்கும் வந்தது எல்லாமே நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி குவஸ்டின்ஸ், இனிமேல் வரப்போகிறது எல்லாமே நான் டிரான்ஸ்மிஷன் எலமெண்ட்ஸ் உடைய கெமிஸ்ட்ரி. இப்போ அதில் வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் 3 காலத்தை மேட்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் ஏதாவது 2 காலத்தில் இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச 2 நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக க்வெஸ்சனுக்கான ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ 1 by 1 பார்ப்போம். லெஃப்ட் சைடில் ஃபர்ஸ்ட் காலமில் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, செகண்ட் காலமில் பாயிலிங் பாயிண்ட் ஆர் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க, தேர்ட் காலமில் அதனுடைய யூசஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்குற 3 காம்பவுண்ட்ஸ் HNO3, HNO2, NOCl. இப்போ இங்கே இதுக்கான ஆன்சர் மேட்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி ட்ரிக்கு, மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான். எது எதை யூஸ் பண்ண அந்த பாயிலிங் பாயிண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம மெமரி பண்ணணும், அதுக்கு பதிலாக இப்படி வந்தால் இப்படி ஆன்சர் பண்ணுறதுனா
உங்களுக்கு எது நல்லா தெரியும்னு செக் பண்ணுங்க. நம்ம அடிக்கடி பார்க்கறது டயசோடைசேஷன் ரியாக்ஷன்ல HNO2 நைட்ரஸ் ஆசிட் வரும். ஸோ தட் இஸ் கரஸ்பாண்டிங் டு 2 to 2 அசோடைஸ்க்கும் அதுவும் மேட்ச் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே ஆன்சர் கிடைச்சிரும். 2 and 2 இருக்கிற ஒரே ஆப்ஷன் இதுதான். அப்படி இல்லை மற்ற எதுனாலும் நைட்ரிக் ஆசிடோட யூசேஜ் வந்து ஃபர்டிலைசர் அண்ட் ஃபயர் ஒர்க்ஸில் யூஸ் பண்ணுவோம். TNT ப்ரிப்பேர் பண்ணுறது நைட்ரேஷன், நைட்ரஸ் ஆசிட் அசோடைஸும் NOCLக்கு வந்து NOCL இஸ் ஆல்சோ நோன் அஸ் டில்டன்ஸ் ரியேஜன்ட். ஸோ இதை மூணையும் மேட்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் கிடைச்சிரும், ஈவன் தோ யூ டோன்ட் நோ த பாயிலிங் பாயிண்ட் வேல்யூஸ். ஸோ எல்லாத்தையும் மேட்ச் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது நைட்ரிக் ஆசிடோட ஃபர்டிலைசர் மேட்ச் பண்ணுறோம், நைட்ரஸ் ஆசிடோட அசோடைஸை மேட்ச் பண்ணுறோம், NOCLோட டில்டன்ஸ் ரியேஜென்ட்டை மேட்ச் பண்ணுறோம். அப்போ கரெக்டான ஆன்சராக கிடைக்கக்கூடியது ஏ. அப்படி ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் ஒன் இஸ் நாட் ட்ரூ. இது போரசினோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ, போரசின் இஸ் நோன் அஸ் இன்ஆர்கானிக் பென்சின். அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ணும்போது அது பென்சின் ஒத்திருக்கிறதுனாலையும் அதோட ஸ்ட்ரக்சர் பென்சின் மாதிரி இருக்கிறதுனாலையும் இட் இஸ் நோன் அஸ் இன்ஆர்கானிக் பென்சின். ஆப்ஷன் பி, போரசின் அண்டர்கோஸ் அடிஷன் ரியாக்ஷன்ஸ் வேர் அஸ் பென்சின் டஸ் நாட் அண்டர்கோ. எஸ், போரசின் வந்து அடிஷன் ரியாக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோமின் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன். எலக்ட்ரோ பென்சின் வந்து அண்டர் அடிஷன் ரியாக்ஷன் நடக்காது. ரீசன் வந்து அரோமாட்டிசிட்டி. சி, பை க்ளவுட் இன் த போரசின் இஸ் லம்பி, என் ரீடைன்ஸ் ஸ்பெசிசிட்டி அண்ட் பி ரீடைன்ஸ் அசிடிட்டி. இட் இஸ் ட்ரூ, பென்சின்ல வந்து ஈவனாக இருக்கும் அரோமாட்டிசிட்டி, பை க்ளவுட் சுற்றி எல்லா இடத்துலையும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் போரசின்ல நைட்ரஜன் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பாக இருக்கிறதுனாலையும் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதன் மேலே எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாக இருக்கும் போரானை விட. ஸோ என் வந்து பேசிக் கேரக்டராகவும் பி வந்து அசிடிக் கேரக்டராகவும் இருக்கும். அதாவது எலக்ட்ரான் பை எலக்ட்ரான் கிளவுட் வந்து நைட்ரஜன் மேலே அதிகமாக இருக்கும், அதனால தான் கிளவுடு இஸ் லம்பி அப்படின்னு சொல்கிறோம். டி ஆப்ஷன், வித் BR2 போரசின் அண்டர்கோஸ் எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன். பட் இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட். BR2 ஆட் பண்ணும்போது இட் வில் அண்டர்கோ அடிஷன் ரியாக்ஷன், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் நடக்காது போரசின்ல. ஸோ அதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட், விச் இஸ் நாட் ட்ரூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒரு கார்போரைன்ஸோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான ஒரு லிஸ்ட் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஜேம்ஸ் கி ஹூகி புக்கில் இருக்குது. அந்த ரியாக்ஷன்ஸ்லேருந்து ஒரு 4 ரியாக்ஷன்ஸ் எடுத்து எது தவறான ரியாக்ஷன்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே கம்பேர் பண்ணும்போது கார்போரைன் சோடியம் ஹைட்ரைடோட ரியாக்ட் ஆகும்போது ஹைட்ரஜன் கேஸ் வரும். தட் இஸ் கரெக்ட், பாசிபிள். பி, அதுவும் கரெக்டு, FeCl2 ரியாக்ட் ஆகும்போது FE காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி ஃபெரோசின் சைக்ளோபென் ப்ரொபைனல் ஃபெரோசினோட ரியாக்ட் ஆகும்போது ஒரு சாண்ட்விச் காம்பவுண்ட் உருவாகும். பட் ரா லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற ப்ரோமின் மேங்கனேஸ் பென்டாகார்பன் அதனோட ரியாக்ட் ஆகும்போது மட்டும் இட் வில் நாட் கிவ் திஸ் காம்ப்ளெக்ஸ். இது வந்து என்ன கொடுக்கும், 2 கார்பன் மோனாக்சைடு வெளியில் தள்ளிட்டு இட் வில் கிவ் C2B9H9MnCO3 அண்ட் ப்ளஸ் Br-2CO இதை தான் கொடுக்கும். அதனால டீன்றது இம்பாசிபிள். ஸோ இதுவும் ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான், ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் யாரும் படித்து மெமரைஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ இந்த புக்கில் நீங்கள் வந்து இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் மெமரைஸ் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அகைன் இதுவும் போரேன்ஸோட ப்ராப்பர்ட்டி ஜேம்ஸ் ஹி ஹூகி புக்கிலிருந்து அப்படியே ஒரு பேராகிராஃப்லேருந்து ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுத்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் எக்ஸாமின் பண்ணுவோம். ஸ்டேட்மெண்ட் ஏ, ஸ்மால் ஏ, டெகாபோரேன் போர்டின் இஸ் கன்சிடர்ட் அஸ் B12H12 ஐகோசாஹிட்ரா ஃப்ரேம் ஒர்க் ஃப்ரம் விச் B1 and B6 ஹவ் பின் ரிமூவ்டு. இப்போ டோட்டல் இதுலேருந்து மேலேயும் கீழேயும் ஒரு B1 B6 ரிமூவ் பண்ணோம்னா கிடைக்கிறது தான் டெகாபோரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த புக். ஏன்னா மேலேயும் கீழேயும் ஒரு B1 B6 அந்த ரெண்டு கார்பனை ரெண்டு போரானை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கிடைக்கிறது தான் வந்து டெகாபோரேன். ஐகோசாஹைட்ரன்லேருந்து மேலேயும் கீழேயும் ரிமூவ் பண்ணோம்னா கிடைக்கிறது. அடுத்தது ஹெக்ஸாபோரேன் இஸ் நாட் அ பென்டகனல் ப்ரிசம்னு கொடுத்துருக்காங்க. ஹெக்ஸாபோரேனோட ஸ்ட்ரக்சரை பற்றி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் இட்ஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் பென்டகனல் ப்ரிசம் தான். அது சரியான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும்னா ப்ரிசமாக இருக்கணும், அது தவறு. இங்கே நாட்டு பென்டகனல் ப்ரிசம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பி இஸ் ராங். சி, ஐகோசாஹைட்ரன் ஆஃப் B12H12- இஸ் மியர்லி அப்பர் லிமிட் ஆஃப் த சீரிஸ் டெல்டா ஹைட்ரா. ஸோ BnHn சீரீஸோடைய ஹையஸ்ட் லிமிட் வந்து எது, B12H12 மட்டும்தான் ஹையர் மியர்லி, அதுக்கு மேலே சீரீஸ் இல்லைன்றதை தான் சொல்ல வராங்க. ஸோ இட் திஸ் இஸ் ஆல்சோ ஏ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, இஃப் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் அ டெல்டா ஹைட்ரன், டெல்டா ஹைட்ரன் சீரீஸில் எல்லாமே கவர் ஆயிருந்தா
அது நிடோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஆல் த வெர்டிசஸ் ஆஃப் டெல்டா ஹைட்ரன் ஆர் ஆக்கியபைடு த ஸ்ட்ரக்சர் இஸ் கால்ட் நிடோன்னு கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே ஆக்கியபை ஆயிருந்தா இட் இஸ் அ க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர், நமக்கு மீனிங் பார்த்த உடனே புரிஞ்சிடும். இஃப் இட் இஸ் அ க்ளோஸ்ட் ஸ்ட்ரக்சர் இட் இஸ் கால்டு க்ளோஸோ. பட் அதுவும் ராங் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு ஸ்டேட்மெண்ட் ஏ அண்ட் சி ஆர் கரெக்ட். அது வந்து என்ன ஆப்ஷனாக இருக்கு, பி ஆப்ஷனாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் எலிமினேஷன் மெத்தட் அப்ளை பண்ணோம்னா, ஸோ சிம்பிள் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிருந்தால் அது க்ளோஸ் ஓவாக தான் இருக்கணும். அங்கே டிடோன் கொடுத்துருக்காங்க, அது அது ராங்னு படித்த உடனே தெரிஞ்சிருது. ஸோ டி இருக்கிற ரெண்டு ஆப்ஷனை நீங்கள் ஈஸியாக எலிமினேட் பண்ணிவிட்டு மீதி ரெண்டை மட்டும்தான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ சப்ஜெக்ட் தெரிஞ்சாலும் தெரியலனால இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸை ஈஸியாக ஆன்சர் பண்ணிட முடியும் எலிமினேஷன் மெத்தட் மூலமாக. ஸோ ஃபைன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங். இது பாலி ஆசிட்ஸுடைய ஒரு ரேஞ்ச், பிஹெச் ரேஞ்சும் அதனுடைய காம்பவுண்ட்ஸுடைய காம்போசிஷனையும் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்பீசிஸ், ரைட் சைடில் பிஹெச். ஐசோபாலி ஆசிட்ஸ் ஆர் பாலி ஆசிட்ஸ் உருவாகிறதுக்கான சிம்பிள் டெஃபினேஷனே, அதனுடைய சிம்பிள் ஆசிட்ஸ் என்ன செய்யும், வென் வி லோவர் த பிஹெச் ஃப்ரம் பேசிக் பிஹெச் டு அசிடிக் பிஹெச், பாலி ஆசிட்ஸுடைய நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பாலிமர் ப்ராப்பர்ட்டி அதிகமாகிட்டே போகும். இப்போ நீங்கள் பிஹெச் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணிட்டு காம்பவுண்டுடைய பாலிமரிக் நேச்சர் அரேஞ்ச் பண்ணீங்கன்னாவே இந்த க்வெஸ்சன்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எம்ஓ 4-2- எப்பவுமே ஹையஸ்ட் பி பேசிக் பிஹெச்ல இருக்கும். அதனுடைய ஹையஸ்ட் வெர்ஷன் எம்ஓ 36 வந்து வெரி ஹை அசிடிக் கண்டிஷன்ஸ்ல தான் அது உருவாகும். ஸோ அப்படி நீங்கள் அரேஞ்ச் பண்ணுங்க, வெரி ஹை பேசிக் பிஹெச்ல என்ன இருக்கும், எம்ஓ 4 தான் இருக்கும். அடுத்தது எம்ஓ 36 வந்து எங்கே இருக்கும், பிஹெச் 1.2 தான், அந்த மாதிரி ஹை பிஹெச்எஸ்ல இருக்கும். ஸோ இப்படி மேட்ச் பண்ணீங்கன்னா பிஹெச் அரேஞ்ச் பண்ணுங்க, பேசிக் பிஹெச் டு ஹைலி அசிடிக் பிஹெச், அதாவது லோவஸ்ட் பிஹெச்ல தான் நம்ம டி ஆப்ஷனான எம்ஓ 36 கம்பவுண்ட் இருக்கும். அதை வச்சு நம்ம இந்த க்வெஸ்சன் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ பாலி ஆசிட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், நீங்கள் பேசிக் பிஹெச்லேருந்து அசிடிக் பிஹெச்சுக்கு லோவர் பண்ணிகிட்டே வரும்போது பாலி ஆசிட்ஸுடைய பாலி லென்த் பாலிமெரிக் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அந்த கான்செப்டை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். பட் இதுவும் ஜேம்ஸி ஹூஹி புக்கில் அப்படியே 4 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறத காப்பி பண்ணி அந்த மாதிரி மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங், அகெயின் மெமரி பேஸ்டு க்வெஸ்சன். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸில் 3 காம்பவுண்ட்ஸ், அதாவது ஹாலஜன் XY3 டைப் காம்பவுண்ட்ஸோடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது CLF3 வந்து கலர்லெஸ் கேஸ், BRF3 வந்து ஸ்ட்ரா கலர் லிக்விட், ICL3 வந்து பிரைட் எல்லோ சாலிட், இட் இஸ் எக்ஸிஸ்டிங் ஆஸ் எ லோ டெம்பரேச்சரில் டைமராக இருக்கும். இப்போ இந்த க்வெஸ்சன் வந்து சைஸ் அதிகரிக்க அதனுடைய மெல்ட்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அந்த ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். குளோரின், ப்ரோமின், அயோடின் சைஸ் இன்க்ரீஸ் ஆக கேசியஸ் ஸ்டேட்லேருந்து சாலிட் ஸ்டேட்டுக்கு வரும். அதை மேட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் மேட்ச் பண்ணிட முடியும். இஃப் நாட் நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மெமரி பண்ணியிருந்துருக்கணும். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ, CLF3 இஸ் அ கேஸ், BRF3 வந்து ஸ்ட்ரா கலர் லிக்விட், அதை எல்லோ கலர்டு லிக்விட்னு சொல்லுவோம், ICL3 பிரைட் எல்லோ சாலிட், சம்டைம்ஸ் ஆரஞ்சுன்னு கொடுத்துருப்பாங்க. அட் லோ டெம்பரேச்சர்ஸ் இட் எக்ஸிஸ்ட் ஆஸ் அ டைமர், I2Cl6 இருக்கும். இதெல்லாம் தான் இந்த யூனிட்ல வந்த க்வெஸ்சன்ஸ். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.